ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவிஸ் கம் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி உள்ள வாழைக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போ. வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 60 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்லே அதுதான், 2 பெரிய சைஸ் வாழைக்காய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ கடலை மாவுக்கு 60 கிராம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நம்ம வாழைக்காய் வந்து வாய்வு, அதனால் பெருங்காயத்தூள் வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து நான் 1 கப் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டோம். நம்ம பஜ்ஜின்னு சொன்னாலே வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும், அதுக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது 1-20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம வாழைக்கெல்லாம் வந்து நல்லா தோல் உளிச்சு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வாழைக்காய் சீவுறது இருந்தாலும் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, உடஞ்சிருச்சு, அதனால் நான் அந்த மாதிரி கட்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப எலசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து பஜ்ஜி மாவில் முக்கி நம்ம வந்து பொரிக்க போகிறோம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா போட்டோன்னு பாருங்கள், மேலே எலும்பி வருது. இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இது ஆயில்லாம் அவ்வளோவா குடிக்கவே செய்யாதுங்க. நம்ம வந்து அரிசி மாவு கம்மியாக நம்ம போட்டோம் அப்படின்னா ஆயில் குடிக்காது. இப்போ நம்மளுக்கு சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தாங்க ஆகும். இது ரொம்பவே குயிக்காகவே செஞ்சிடலாம். இது கூட 1 கப் டீ அப்புறம் தேங்காய் சட்னி, செம காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிவிஸ்கோம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.